ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்மளோட ட்ரெடிஷ்னலான பாயசம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பருப்பு, ஜவ்வரிசி, நம்ம வெல்லம், முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு செய்கிறது தான். இது வந்து வெயில் காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியை தரும், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல வெயிட் கெயின் வரும் இது, நல்ல அது மாதிரி நல்ல உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியும் தரும் இது. நம்ம பாருங்கள் அப்படியே சூப்பராக நம்ம முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாமே போட்டு ஜவ்வரிசி, ஜவ்வரிசி அப்படியே ரொம்ப வெயிட் கெயினும் நல்லா தரும், பாசிப்பருப்பும் நல்ல குளிர்ச்சியை தரும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு 200 கிராம், அதே 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் தோல், முந்திரி, திராட்சை, நெய், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பு வந்து நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நல்ல ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்மெல் வரும். அது போய் அது வந்து வந்துடுச்சுன்னா நிறைய ப்ரௌனிஷ் எல்லாம் கூட லைட்டாக ஸ்மெல் வந்தாவே போதும், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். நம்ம இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள் குக்கரில் போட்டது நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன், நல்லா வெந்துடுச்சு, சும்மா அப்படி மசிச்சாவே போதும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அது ஜவ்வரிசி பாதி வெந்தால் போதும், பாதி வெந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் பாதியாக வெந்துடும். இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாசிப்பருப்பு, இதை வந்து அது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். கொஞ்சமாக அப்படியே கலரி விட்டோம்னா அப்போ அடி பிடிக்காத மாதிரி, அப்பப்போ இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும், அங்கங்கே அப்பப்போ நம்ம வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த ஒரு அந்த ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா அது வந்து வெந்துச்சு. ஏன்னா வந்து அது நம்ம வந்து செஞ்சுட்டோன்னு செஞ்சுட்டு பின்னாடி தண்ணியே இல்லைன்னா அது ட்ரையே ஆகிடுங்க, ஒரு மாதிரி கட்டியாக இழுத்துக்கும், தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம செய்யும் போதே கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா சரியாக போயிடும். பாருங்கள் 3/4 ஜவ்வரிசி, நம்மளுக்கு ஜவ்வரிசி பதம் தாங்க நம்மளுக்கு தேவை, 3/4 ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன், அந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியே எடுத்துக்கோங்க, வெள்ளம், ஜவ்வரிசி கூடவே வந்து நம்ம பாசிப்பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து துருவி இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சி வந்துடும், வேகட்டும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 3/4 நம்ம பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு, நெய் வேணும்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட விட்டு நீங்கள் முந்திரி, திராட்சை எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம தேங்காய் பால் இதில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் இன்னும் க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணேன், ஏன்னா நைட்டில் குடிக்கிறதுனால வந்து டைஜஷன் ஆகாதுன்றதுனால நான் தேங்காய் பால் விட்டுட்டேன். தேங்காய் பால் வந்து எடுத்து நம்ம ஒரு கப் ஆட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு க்ரீமியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு நம்ம பாயசம், ஆல்மோஸ்ட் 3/4 சரியாக போயிடுச்சு. ஜவ்வரிசி வந்து அந்த 3/4 வெந்துடுச்சு. நீ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி மூடி வச்சோம்னாவே போதும், அதுலேயே நல்லா அது ஃபுல்லாக வெந்துடும், இல்லைன்னா ஒரு மாதிரி கஞ்சி மாதிரியும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும். அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். லாஸ்ட்டுமாக கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிக்கிழவு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் கொட்டிட்டோம்னா நம்மளோட சூப்பரான அப்போ வாசனை வந்து நெய்க்கு அந்த வெள்ளமோட வாசனைலாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனும் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் டெய்லி நம்ம போடுற வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான பாயசம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோஸோடு இன்னொரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். வெயிட் ஏறாத பசங்களுக்கு வந்து கொடுத்து பாருங்கள், வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு பாருங்களேன், நல்லா புசு புசுன்னு வெயிட் வந்துருவாங்க. அதே மாதிரி ஹீட்டாக இருக்கும் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சுகர் கம்மியாக சாப்பிட்ணுன்றவங்க இது மாதிரி வெல்லம் செஞ்சு வாரத்தில் 1 நாள் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்